ஹரியோட ரத்னம் படத்தோட கதை என்னென்னா பிரியா பவனி சங்கருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய ரோடிங்க வந்து அவளை பண்ண வராங்க விஷால் வந்து அவளை வந்து காப்பாற்றுறதுக்காக ஃபுல்லாக ட்ரை பண்ணி காப்பாற்றிட்டுருக்காரு இருக்காரு விஷால் ஏன் காப்பாற்றுறாருன்னா விஷாலோட அம்மா அம்மாவும் பிரியா பவனி சங்கரும் ஒரே சாயடில் இருக்காங்க ஸோ இதனால் விஷால் வந்து எப்படியாவது அவளை காப்பாற்றணுன்ட்ருக்காரு இப்போ பிரியா பவனி சங்கருக்கு என்ன பிரச்சனை யார்னால பிரச்சனை எதனால பிரச்சனை இந்த இருந்து பிரியா பவனி சங்கரை கரெக்டாக காப்பாற்றினாரா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாராங்கிறது தான் படத்தோட கதை இல்லை கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு அடியாள் மாதிரி யாரோட அடியாள் சமுதிரகணி அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஸோ விஷாலுக்கு பேக்ரவுண்டில் சமுதரகணி இருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஒரு கதை காலத்தில் தான் படம் நகருது பிரியா பானுசங்கர் வந்து ஒரு டாக்டருக்கு ஆஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நர்ஸு அவங்க வந்து நீட்டு மூணு வருஷம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க பட் கவர்மெண்ட் ஃப்ரீ சீட் கிடைக்காதனால அடுத்த வருஷம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க மீன் வயலில் நர்சிங்கை முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு குவாலிஃபைட் நர்ஸ் ஸோ இந்த ஒரு கதை காலத்தில் உள்ள படம் எப்படி இருக்குது படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் இருக்குது டைலாக்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் இப்போ வந்து நம்ம ஒரு காமெடி படத்தில் வந்து கிண்டல் அடிக்கிறது என்ன மாதிரி டைலாக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து சீரியஸாக பண்ணி வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு வில்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் என்னால் இப்போ வந்து ஆத்திரப்பட முடியாது தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டைலாக் இது வந்து எவ்வளோ ஒரு கிரிஞ்சாக இருக்குது இது இதை வந்து ஒரு டைலாக் மாதிரி வச்சுருக்காங்க விஷாலில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் இந்த மாதிரி நானா காசுக்கு வாங்கிட்டு ரவுடிசம் பண்ணுற ஆள் கிடையாது கொள்கைக்காக கொலை கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த டைலாகை பார்த்து பிரியா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விஷால ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக ஒரு நைன்டிஸ் டைம்ல உள்ள ஸ்டைல் மாதிரி ரொம்ப ஒரு ஓல்டாக இருக்குது ரொம்ப கிரிஞ்சாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கு இன் இன் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்றாப்பில சுத்தமாக இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் சுத்தமாக நம்புற மாதிரியே இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஒரு காருக்குள்ளே இருப்பார் ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க கார் கதை கதை வந்து எட்டி உதச்ச உடனே த பறந்து போய் அந்த ரெண்டு பேரும் அடிக்கும் அவங்க போய் விழுந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி சுத்தமாக நம்ப முடியாத அளவுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ஸுமே நம்ப முடியாமல் இருக்கும் இவர் ஒரு ஆள் இருப்பார் கையில் ஒரு அறுவாள் வச்சுருப்பார் சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாருமே கையில் வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க அப்படி இருந்தோம் இவர் எல்லோரையும் அடிச்சிருவார் இது வந்து படத்தில் நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது எல்லா ஆக்ஷன் பிளாக்ஸும் இந்த மாதிரி சுத்தமாக நம்புகிற மாதிரியே இல்லை அப்புறம் காமெடிக்கு வந்து யோகி பாபு இருக்கார் மொட்டராஜன்லாம் இருக்கார் இவங்க காமெடி வந்து ரொம்ப பயங்கரமான காமெடின்னு சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி ஒரு படம் நம்மளுக்கு வந்து என்னடா இப்படி ஒரு படத்தில் வந்து மாடிக்கிட்டோன்னு நம்ம யோசிக்கும் போது ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக வந்து அந்த ஒரு காமெடி சீக்வன்ஸு போகுது அதே மாதிரி பிரியா பவானி சங்கருக்கும் விஷாலுக்கு இடையில் இருக்க சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு ஸோ அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது அந்த எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஒரு அந்த வில்லம் வந்து ஒரு ஆந்திரா கேங்கில் இருக்கார் ஸோ விஷால் தான் அங்கே போக முடியாது அதே மாதிரி விஷால் வந்து ஏகப்பட்ட கொலை பண்ணுவார் வெட்டுவார் குத்துவார் என்ன வேணாலும் பண்ணுவார் சமுதரகுனி வந்து ஜஸ்ட்டு ஃபோன் காலில் வந்து டே நீ போய் சரண நீ போய் சரண நினைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாத்தி உட்காந்து ஸ்டேஷனுக்கு ஆலம்ஸு எந்த ஒரு கேஸுமே வராமல் பார்த்துருவார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு படத்தில் வந்து லாஜிக் பெருசாக இல்லை லாஜிக் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த படத்தை பார்க்க முடியும் இதுலேயும் வந்து நம்ம லாஜிக்கே பார்க்கலானாலும் படம் வந்து விறுவிறுப்பாக போகுதுன்னா இல்லைன்னு சொல்லணும் இப்போ ஹரியோட நார்மல் படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அடுத்த என்ன சீனுன்னு நம்மளால் நம்ம அந்த பழைய சீனை யோசிக்க முடியிறதில்ல அடுத்த சீன் முடிஞ்சிடும் என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே தெரியாத தெரியாமல் இருக்கும் இப்போ சிங்கம் படம்லாம் எஸ்பெஷலி சிங்கம் டூலாம் பார்த்துட்டு வரும்போது என்ன கதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஆகலை இது அப்படி இல்லை இது வந்து ஒரு கரெக்டான பேஸில் ரெஜிஸ்ட்ராக தான் எடுத்திருக்காரு ஏன்னா ஒன்று சீன்ஸ்லாம் ரொம்ப பழைய ஸ்டைலில் இருக்குது அதனால் வந்து நம்மளால் ரசிக்க முடியல பட்டு சீன்ஸ் எல்லாம் ஒரு பேஸ் வந்து இந்த படத்தில் கரெக்டான பேஸ் பிடிச்சிருக்காரு ப்ரா நெக்ஸ்ட் படத்தில் அந்த கதையும் கரெக்டாக பிடிச்சிட்டாரு அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று அவர் அந்த சும்மா சும்மா அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரெண்டு சைட்லையும் ஆளுங்களை அருவாக வச்சுட்டு சுற்றி வரட்டிட்டு போகிற மாதிரி எத்தனை படங்கள்லாம் அந்த சீன் வைப்பீங்க அதே சீனை திரும்ப 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 பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே போர் அடிச்சு போச்சு அப்புறம் அடுத்தது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் மியூசிக் பார்த்திங்கன்னா மியூசிக் ஆக்சுவலாக சவுண்டுங்கிறத நம்ம பிரிச்சுருவோம் அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டுவேஷனலாக கரெக்டாக இருக்குது ஆப்டாக இருக்குது சாங்ஸ் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் தனியாக அந்த சாங்கை போட்டு நம்ம ரிப்பீட் மோடில் போட்டு ரசிப்போமான்னா அதுவும் கிடையாது படத்துக்குள்ளே பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல தப்பாக தெரியல பட் தனியாக நம்ம போட்டு ரிப்பீட் மோடில் பார்க்குற மாதிரியும் இல்லை அது ஓப்பனிங் சாங் வந்து ஒரு அதுவும் ரொம்ப ஓல்டு ஸ்டைடில் இருந்துச்சு விஷாலோட ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்கும் அப்புறம் அந்த சவுண்டுன்னு சொன்னால சவுண்டு மிக்சிங் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடிலங்க பயங்கர சவுண்டு அங்கே எஸ்பெஷலி ஏதாவது ஒரு ஆக்ஷன் இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் விட்டு மாதிரி லைட்டாக வந்துச்சுனாலே ஆ இவனு இது அந்த சவுண்டு ஒரு எஃபெக்ட் அதுன்னு போட்டு நம்ம ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகிடும் அந்தளவுக்கு ஓவர் சவுண்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து கடுப்பாது நம்மளால உட்காந்து ஒரு ஒரு படம் அது சரி படம் நல்லா இல்லைன்னு நம்ம பார்க்கும் போது கூட அது கூட விட மாட்டீங்கண்ணா நல்லா இல்லை படத்து டே ஆ அப்படின்னு ஒரு கற்று கத்திட்டு ஐயோ நம்ம இது என்னடா இது நம்ம காதோர வழிக்குதுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு நைட்டு கொடுக்குறாங்க இந்த படத்தை பார்க்க வந்து ஆடியன்ஸுக்கு படம் வந்து ஸ்லோவாக போன அந்த தண்ணையை தாண்டி நம்மளுக்கு வந்து ஆ ஆடியோ சைட்லேயும் இன்னும் அதை தண்டனை கொடுக்குறாங்க அட்லீஸ்ட் தியேட்டர் ஓனர்ஸ் அது படத்தை ப்ளே பண்ணும் வா வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது ஆக்டிங் வயஸ் பார்த்தீங்கன்னா பிரியா பவானிசங்கரோட நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குது பட் அவங்களோட கேரக்டர்சிஸினால் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டு நடித்தாங்கன்னு தெரில ஏன்னா ஒரு ட சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டைல இருக்கு விஷால் பண்ணுற விஷயம்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு லவ் வருதுன்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ்லாம் போகுது இது வந்து ஒரு கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கும் போது எப்படி லவ் பண்ணுவா அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து தோணுது ஸோ அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல பட் அவங்க ஆக்டிங் வைஸும் சரி லுக் வைஸும் வந்து பக்காவாக இருந்தாங்க நல்லா இருந்தாங்க ஆக்டிங் நல்லா பண்ணாங்க விஷா ஆக்டிங் வந்து அவர் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு நார்மல் சீன்ஸில் அவர் நார்மலாக வந்து பேசி நடிச்சிருக்காரு அது வரைக்கும் ஓகே பட் அவரோட ஆக்ஷன் சீக்வென்ஸில் அவர் இந்த கண்ணை ரொம்ப இது ப பெருசு பண்ணுறது இருக்குறது அதெல்லாம் வந்து அவர் ஃபேஸுக்கு வந்து அது ஆகலை ஸோ அந்த விஷயம்லாம் அவர் கொஞ்சம் வர படங்களில் கொஞ்சம் மாற்றி பண்ணார்னா அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சீக்வென்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அவர் விஷயம் பார்க்கும்போது சமுதிரகனி ஆக்டிங்கு நம்ம சொல்லவே ஆனால் அவர் போல் நல்லா நடிச்சிருந்தார் இதை தவிர நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம ஆர்டிஸ்ட்டு லிஸ்ட்டே போட முடியாத அளவுக்கு படத்தில் ஆர்டிஸ்ட்டுங்க கௌதமணன் இருக்கார் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அதே மாதிரி காமெடி யோகி யோக்பாபு மொட்டராஜேந்தர் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் கேங்கோட தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய கேங்கை வச்சுக்கிட்டு பேசிக் என்ன ஒரு பில்டிங்க்கு வந்து மேலே எல்லாமே வந்து ஹைஃபை எல்லாம் வச்சுட்டு ஃபவுண்டேஷன் போடாமல் விட்டிங்கன்னு என்ன ஆகும் குலாப் அந்த மாதிரி தான் கதை இல்லைனா என்ன தான் நீங்கள் போட்டிங்கனாலும் என்ன ஆகும் படம் படம் வந்து அவ்வளோதான் குலாப் சேகரம் அந்த மாதிரி தான் அந்த படம் வந்து குலாபி ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர் கதை இல்லை கதைங்கிறதோட ப்ராப்பர் திரைக்கதை வந்து இல்லை திரைக்கதை ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப ஒரு ஓல்டு ஸ்டைலாக சுத்தமாக ரசிக்க முடியாத மாதிரி இருக்கனால இந்த படம் மேலே என்னென்ன இவங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டாலும் பேஸ்மெண்ட் சரியில்லாதனால இந்த படம் வந்து டோட்டலாக வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் அடுத்த படமாவது ஒரு விஷாலாம் நல்லபடியாக செலக்ட் பண்ணி பண்ணணும் இல்லை ஒரு டைரக்டர் ஹரியும் சரி நல்ல ஒரு கதை நல்ல ஒரு திரைக்கதை மெயினாக திரைக்கதை இப்போது எந்த கதையில் வேணாலும் திரைக்கதை பண்ணலாம் நல்ல திரைக்கதை வர அளவுக்கு ஒரு கதையை செலக்ட் பண்ணி நல்ல திரைக்கதை பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் வந்து நல்ல படம் வரும் இந்த படம் உண்மையிலே எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு ஏமாற்றணும்